நாம் இந்த நாட்டின் துரோகிகள் என்று ஒரு சில பேர் அவ்வப்போது நம்மை சுட்டிக்காட்ட முனைந்தாலும் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுங்கள். இந்த நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த முதலாவது போலீஸ் அதிகாரி எங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்தான் என்பதை இந்த வரலாற்றை குழந்தைகள் முதல் அத்தனை பேருக்கும் கற்றுக் கொடுங்கள். போலீஸ் தினத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான வரலாறை நாம் பார்க்க தவறிவிடுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. நாம் வாழுகிற இலங்கை தாய் திருநாட்டை பொறுத்தவரையில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பொருளாதார வளர்ச்சியாக இருக்கலாம், பாதுகாப்பு ரீதியிலான வளர்ச்சியாக இருக்கலாம், எந்த விதமான வளர்ச்சியாக இருந்தாலும் இலங்கையின் சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய நாம் பெரும்பான்மை சமூகத்திற்கு நிகரான நம்முடைய பங்களிப்புகளை தொடர்ந்து வழங்கியிருக்கிறோம், வழங்கி வருகிறோம் என்பதை இந்த உலகம் சர்வதேசமும் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய இந்த தாய் திருநாட்டுக்காக நாம் செய்த ஒரு முக்கியமான சேவை இருக்கிறது. அதாவது 3ஆம் தேதி இலங்கையின் போலீஸ் தினம் நாடளாவிய ரீதியில் கொண்டாடப்பட்டதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். உண்மையிலேயே போலீஸ் தினம் கொண்டாடப்படுவதை ஒரு சிறுபான்மை சமூகமாக மட்டுமல்லாமல் நம்மோடு ஒட்டி உறவாடுகிற நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய சகோதர சமூகங்கள் அத்தனையும் ஒரு செய்தியாக தினந்தோறும் நாம் பார்த்து கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் இந்த போலீஸ் தினத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான வரலாறை நாம் பார்க்க தவறிவிடுகிறோம். அது என்ன முக்கியமான வரலாறு என்றால், இலங்கையினுடைய போலீஸ் தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது, அதனுடைய பின்னணி என்ன என்பதைத்தான் நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இலங்கையிலே நடைபெற்ற ஒரு முக்கியமான வரலாற்றோடு இந்த போலீஸ் தினம் பின்னி பிணைந்திருக்கிறது. அது என்ன முக்கியமான வரலாறு என்று சொன்னால், கொழும்பிலிருந்து கண்டியை நோக்கி பயணிக்கிற மக்கள் கேகோல் தாண்டுகிற நேரத்தில் மாவனல்லைக்கு முன்பதாக ஒதுக்குப்புறமாக இடதுகை பக்கமாக சரதியல் கம்மான என்கிற ஒரு ஊரினுடைய பெயரை நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக கடுகண்ணாவ மேட்டை ஏறி தாண்டி செல்லுகிற நேரத்தில் இடது பக்கத்தில் ஒரு பாரிய கல்மலை குன்று தென்படும். அந்த மலை குன்றுக்கு பெயர் என்னவென்றால் உதுவான் கந்த என்று சொல்லுவார்கள். முன்னொரு காலத்திலே உசுமான் கந்த என்று வரைமுறைப்படுத்தப்பட்ட இடம் தற்போது உதுவான் கந்த என்று அழைக்கப்படுகிறது. இந்த உதுவான் கந்த முன்னைய உசுமான் கந்த, அதற்கும் சரதியல் கம்மானைக்கும் இந்த போலீஸ் தினத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதுதான் இங்குள்ள முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அதாவது இங்கே வெளிநாட்டவருடைய ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 1864 காலப்பகுதி அது. அந்த காலப்பகுதிகளிலே ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பாரிய புரட்சிகள் வெடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் குறிப்பிட்ட கேகோல் பகுதிகளில் மாவனல்லையை ஒட்டிய பகுதிகளில் சூர சரதியல் என்கிற ஒரு மாவீரன் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பிரிட்டிஷாருக்கு எதிரான பாரிய போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார். குறிப்பாக ஹிட் அண்ட் ரன் என்கிற தாக்குதல் நடத்திவிட்டு ஓடுகிற விதமான தாக்குதல்களை நடத்தி அவர்களை தோல்விக்கு மேல் தோல்வியை சந்திக்க செய்து கொண்டிருந்தார். அதிலும் குறிப்பாக இந்த சூர சரதியல் என்பவரோடு மிக துணையாக அவருக்கு நிகராக பக்கபலமாக இருந்த அவருடைய நண்பர் மம்லே மரிக்கார் அல்லது மம்மலே மரிக்கார் என்கிறவர். இந்த சூர சரதியல் மம்மலே மரிக்கார் ஆகிய இரண்டு பேருக்கும் ஆங்கிலேயர் பிரிட்டிஷார் வைத்த ஒரு முக்கியமான பெயர் தான் டிலோன் ரோபின்ஹூட். ரோபின்ஹூட் என்கிற கதாபாத்திரத்தை கொண்டு வந்து இவர்களுக்கு பெயராக சூட்டினார்கள். ரோபின்ஹூட் என்கிற கதாபாத்திரம் பொதுவாக ஆங்கிலேய நாடகங்களில் பேசப்படும். அது எதற்கான கதாபாத்திரம் என்றால், இரவில் இரவு நேரங்களில் பணக்காரர்களிடம் கொள்ளையடித்து காலை நேரங்களில் ஏழைகளுக்கு அதை பங்கு வைக்கிறவர்களுக்கு ரோபின்ஹூட் என்று சொல்லப்படுகிற வளமை ஆங்கிலேய கதையாடல்களில் இருக்கிறது. அதை கொண்டு வந்து இவர்களுக்கு வைத்தார்கள். காரணம் என்னவென்றால், இரவு நேரங்களில் இருட்டோடு இருட்டாக சென்று அங்கிருக்கக்கூடிய பிரிட்டிஷாருடைய பணக்காரர்களுடைய வீடுகளில் கொள்ளையடித்து விட்டு ஏழை மக்களுக்கு அதை காலையாகும் போது பங்கு வைத்து விட்டு மீண்டும் உதுவான் கந்த மலைப்பகுதிகளில் காட்டுக்குள் சென்று ஒளிந்து விடுவார்கள் இந்த ரெண்டு பேரும் இவருடைய ஆட்களும். குறிப்பாக உதுவான் கந்த மலைக்கு நீங்க போய் பார்க்க முடியும்.
முடியும். இந்த வரலாற்றை தேடி நாம் சென்ற நேரத்தில் நானும் என்னுடைய சகோதரர்களும் அங்கே சென்றிருக்கிறோம். நம்முடைய தம்பிமார் கூட வந்திருக்கிறார்கள். உத்துவான் கந்தை மலை உச்சி வரைக்கும் நாம் ஏறி இருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அங்கே ஒரு மலை குகை இருக்கிறது. அந்த குகைக்குள் தான் அன்றைய காலத்தில் இந்த தோழர்கள் ஒளிந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம், மலைக்குள் இருக்கக்கூடிய குகையை பார்த்தால் இதற்குள் எல்லாம் ஒளிந்திருப்பார்களா என்று கூட யோசிக்கிற அளவுக்கு உண்டான ஒரு பயங்கரமான குகை அது. ஆனால் யாரும் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் அங்கு செல்லவும் கூடாது. குறிப்பாக அந்த குகைகளுக்குள் ஆபத்தான பாம்புகள் இருக்கலாம் என்றும் அங்கிருக்கக்கூடிய ஊர்வாசிகள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் இருக்கிறது. இப்படியான நிலையில் தான் இந்த உத்துவான் கந்தையில் போய் இவர்கள் ஒழித்துக் கொள்வார்கள். இவர்களுடைய தலைக்கு விளை வைத்தது அன்றைய ஆங்கிலேய பிரிட்டிஷ் அரசாங்கம். அதன் பின்னால் இவர்கள் தேடப்பட்டு வரும்போது இந்த இருவரையும் அங்கிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு சிங்கள பெண்மணி காட்டி கொடுத்ததன் காரணத்தினால் இவர்கள் ரெண்டு பேரும் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் இருவரும் சங்கிலிகள் கைகளிலும் கால்களிலும் மாட்டப்பட்டு மாவனல்லை வழியாக கண்டி போகம்பர சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அந்த காட்சிகள் எல்லாம் தத்ரூபமாக நான் சொல்லுகிற சரதியல் கம்மான என்கிற ஊரில் ஒரு ஊராகவே சிற்பங்களாகவே செய்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இவர்கள் கைதானார்கள், இவர்களுடைய புரட்சி என்ன என்பதையெல்லாம் அவர்கள் அங்கே காட்சி ஊடகமாக செய்து வைத்திருக்கிறார்கள். மாவனல்லையினுடைய பழைய பாலத்திற்கு மேலாகத்தான் அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். போகம்பர சிறைச்சாலையில் வைத்து இந்த இருவருக்கும் தூக்கு நிறைவேற்றப்படுகிறது. மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இலங்கை வரலாற்றில் பப்ளிக்குக்கு முன்பதாக, பொதுமக்களுக்கு முன்பதாக கொல்லப்பட்ட, தூக்கிலிடப்பட்ட கடைசி இரண்டு நபர்கள் மம்மலே மரிக்காயரும் இந்த சூர சரதியலும். இப்ப என்னன்னா, சூர சரதியலுடைய பேச்சுக்கும் இந்த போலீஸ் தினத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தீர்கள் என்றால், அன்றைய போலீஸ் படை நாட்டுக்காக அவர்கள் இலங்கையிலே இருந்து செயல்படுகிற நேரத்தில் இலங்கையைச் சேர்ந்த ஒரு முஸ்லிம் வாலிபர் சபான் முகமது என்கிறவர் அன்றைய போலீஸ் படையில் இருந்தார். இவர்கள் இருவரையும் தேடிச் சென்ற அந்த வரலாற்று நிகழ்வில் தான் அவர் கொல்லப்பட்டார். சபான் முகமது கொல்லப்பட்டதற்காகத்தான் இலங்கையில் போலீஸ் தினம் கொண்டாடப்படுகிறது என்பதைத்தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டியிருக்கிறது. இதை 3ஆம் தேதி டெய்லி மிரர் பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய இலங்கையினுடைய போலீஸ் தினம் தொடர்பான விசேட கட்டுரையில் கூட இதை அவர்கள் குறிப்பிட தவறவில்லை. மிக தெளிவாக குறிப்பிட்டிருப்பது மட்டுமல்லாமல் எனக்கு முன்னதாக நீங்கள் பார்க்க முடியும், சபான் முகமதுக்காக அன்றைய ஆட்சியாளர்களால் வைக்கப்பட்ட கல்வெட்டு இன்றைக்கும் இருக்கிறது. அவர்கள் அன்றைக்கே வெளியிட்ட கெசட் நோட்டிபிகேஷன் காத்தான்குடியிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் பூர்வீக நூதன சாலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதையும் நீங்கள் போய் பார்க்க முடியும். இந்த சபான் முகமது என்கிற ஒரு முஸ்லிம் அன்றைக்கு இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய தியாகத்திற்காகத்தான் இந்த போலீஸ் தினம் கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். 1864 மார்ச் 21ஆம் தேதி சபான் முகமது கொல்லப்படுகிறார். அதற்கு பிறகு சூர சரதியலும் மம்மலே மரைக்காயரும் தூக்கிலிட்டு கொல்லப்படுகிறார்கள். இதுதான் இந்த சம்பவத்தினுடைய சுருக்கமாக இருக்கிறது. எனவே இலங்கை போலீஸ் தினம் கொண்டாடப்படுவதற்கு அடிப்படையாக இலங்கை வரலாற்றில் யூனிஃபார்மோடு கொல்லப்பட்ட முதலாவது போலீஸ் அதிகாரி ஒரு இலங்கை முஸ்லிம் என்பதையும் நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாட்டிற்காக நாங்கள் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறோம், இதற்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறோம் என்பதை உரிமையோடு பேச முடியும் என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் இந்த நாட்டின் துரோகிகள் என்று ஒரு சில பேர் அவ்வப்போது நம்மை சுட்டிக்காட்ட முனைந்தாலும் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுங்கள், இந்த நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த முதலாவது போலீஸ் அதிகாரி எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்தான் என்பதை இன்றைக்கும் மார்தட்டி நீங்கள் சொல்ல முடியும். இந்த வரலாற்றை குழந்தைகள் முதல் அத்தனை பேருக்கும் கற்றுக் கொடுங்கள். வரலாறு தெரியாத சமூகம் வாழ்வில் ஜெயிக்க முடியாது என்று சொல்வார்கள். எனவே கண்டிப்பாக இலங்கை முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய வீரதீர செயல்களையும் நம்முடைய வரலாற்று ஆவணங்களையும் மிக சாதுரியமாக அறிந்து வைக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை கூறி இந்த வரலாற்று நிகழ்வை முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.